வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கன்கஷன், அதாவது தலையில் அடிபடுறது. தலையில் அடிபடுறதுனால கன்கஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அப்படின்னா என்ன, அது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அது இருக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்போ நம்ம மருத்துவ உதவியை நாடணும், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் மகேசன். கன்கஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தலையில் அடிபடும் போது உள்ள மூளையில் ஒரு சின்ன தொந்தரவு, அதாவது மூளை வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு கான்டோர், அதாவது வந்து அப்படி தான் ஒரு சாஃப்டாக. இப்போ அது தலையில் ஒரு அடிபடுறது, தலையில் ஒரு தலை பலமாக அதில் ஏதாவது மோதினாலோ, இல்லை கீழே விழுந்தாலோ, இல்லை தலையை அதிகமாக உடம்பு அப்படி ஷேக் பண்ணும்போது, தலையை விகரசாக ஷேக் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ளே இருக்க மூளை பகுதி அசையும். அசைஞ்சு நம்மளுடைய மண்டை ஓட்டுக்குள்ளே எங்கேயாவது இடத்துல மோதியோ இது பண்ணியோ, அதனால் வந்து ஒரு சின்ன அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி படும்போது அதனால் வர்ற விளைவுகள், அந்த சின்ன விளைவுகள் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கலாம், இல்லை ரொம்ப பலமாக அடிபட்டிருந்தால் அதோடைய விளைவுகள் லாங் டேர்முக்கு இருக்கலாம், அதாவது நீண்ட நாட்களும் இருக்கலாம். சரி, இப்போ கன்கஷன் ஏற்படுறதுக்கு காமனான பொதுவான காரணங்கள் என்ன, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபுட்பால் இல்லைனா பேஸ்கெட் பால், இல்லை நான் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட், இந்த மாதிரியான கேம்ஸில் கூட தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்புறம் குழந்தைங்க, குழந்தைங்க ஓடி விளையாடும் போது இதிலேருந்து கீழே விழுறது, இல்லைனா அவங்க தலை வந்து எதுலையாவது ஒரு செவத்துலேயோ இல்லை ஒரு டேபிள்லேயோ மோதிக்கிறது, இதனால குழந்தைங்களுக்கும் கன்கஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த கன்கஷன் வந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது அதோடைய அறிகுறிகள் என்ன. கன்கஷன் வந்தது ரெண்டு விதமாக பிரிக்கலாம், உடனடியாக வர்ற அறிகுறிகள், சில நாட்கள் கழித்தோ இல்லை சில நாட்களில் மோசமாகிற அறிகுறிகள். உடனடியாக வர்ற அறிகுறிகள் நம்ம தலையிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, தலைவலி, தலை சுற்றுறது, அப்புறம் ஒரு வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, இல்லை வாந்தி வர்றது, அப்புறம் காதில் ரிங்கிங்னு சொல்லுவோம், காதில் சும்மா ஒரு சவுண்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல், இல்லை சத்தமே கேட்டுகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பொதுவான அறிகுறிகள் உடனடியாக வர்றது. இந்த உடனடியாக வர்ற அறிகுறிகளில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, அம்னீஷியா, ஒரு டெம்பரரி அம்னீஷியா, அதாவது அந்த அடிபடுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்லை அடிபடும் போதோ இல்லை அடிபட்டதுக்கு அப்புறமோ நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அந்த கொஞ்ச நேரத்தில் அது சரியாகவும் ஆகலாம். இது ஒன்று, பேச்சு குளர்ற மாதிரி, ஸ்லர்ரி ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேச்சு குளர்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கண் பார்வை அப்படியே மங்குற மாதிரி தெரியும். அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இதெல்லாம் உடனடியாக வர்ற அறிகுறிகள். ரொம்ப அதிகமாக அடிபட்டிருந்ததுன்னா அவங்க மயக்க நிலைக்கு போகலாம், தொடர்ந்து வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அடிபட்ட உடனே நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கன்கஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதோடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம கண்டிப்பாக மேலே அதுக்கு மேலே மருத்துவ ஆலோசனை வாங்கி தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இப்போ அடிபட்டுறது, ஆனால் அந்த நேரத்தில் பரவாயில்லாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் இயல்புக்கு மாறாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, சாதாரணமாக தூங்குறத விட ரொம்ப நேரம் அதிகமாக தூங்குறாங்க, ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தூங்குறத விட 12 மணி நேரம் படுத்தே இருக்கணும்னு தோணுது, படுத்தே இருக்காங்க, அது ஒரு அறிகுறி. இல்லை தூக்கமே வரல, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, இரிட்டபுளாக இருக்காங்க, டக்கு டக்குன்னு கோபம் வருது, இல்லை கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறாங்க, ஏன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல. சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம், கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டோம் இல்லை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறது. அப்புறம் பேலன்ஸ் போகிறது, பேலன்ஸ் போகிறதுனா அப்படி நின்று பேச ஒரு இதில் நிற்கும்போது நிற்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுறது,
இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவங்களுடைய வழக்கமான இதுக்கு பேலன்ஸில் இல்லாமல் அவங்க பேலன்ஸை லூஸ் பண்ணுறது. இது ஒரு அறிகுறி. காதில் வர்ற சத்தம், அந்த ரிங்கிங்னு சொல்கிறோமே, அது வந்து போகாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது, இல்லை மோசமாகிக்கிட்டே போகிறது, இல்லைன்னா 30 செகண்டுக்கு மேலே நினைவை இழக்கிறது, மயக்கம் போட்டிருக்கிறது. 30 செகண்டுக்குள்ளே அவங்க சரியாகி வந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அது ஒரு டெம்பரரியான விஷயமா இருக்கலாம். 30 செகண்டுக்கு மேலே அவங்க நினைவு இழந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆஸ்பத்திரிக்கு உடனே போகணும், ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு போய் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி தலைக்குள்ளே எதுவும் அடிபட்டிருக்காங்கிறத பார்க்கணும். அப்புறம் கோஆர்டினேஷன் சொல்லக்கூடியது. கோஆர்டினேஷன் அப்படின்னா இப்போ நேர்கோட்டில் நடந்து போக முடியாது, முடியல அவங்களால, இல்லை எழுத முடியலன்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஸோ மருத்துவரை எப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா அடிப்பட்ட உடனே இந்த அறிகுறிகளில் ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், இல்லை மூணு இருக்கலாம், எல்லா அறிகுறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதுகாப்புக்காக, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பார்க்கணும். இல்லை காதலையோ மூக்கிலையோ ரத்தம் வருதுன்னா அடுத்த கேள்வியே கிடையாது, அவங்க உடனே ஆஸ்பத்திரி போகணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே யார் கூடவாது, நீங்கள் ஒரு விளையாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார் ஆக்சிடென்ட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனே லைட்டாக எடுத்துக்காமல் உடனே அவங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 30 செகண்டுக்கு மேலே நினைவு இழந்திருந்தாங்கன்னா ஒரு 40 செகண்டில் 50 செகண்டில் இல்லை ஒரு நிமிஷத்தில் அவங்க நினைவு சரியாயிருச்சுனாலும் அவங்க ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும். சரியாயிட்டாங்கல்ல அப்படின்னு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உயிர் காக்கிற விஷயம், தலையில் பட்டிருக்க அடியை பொறுத்து மூளையில் பட்டிருக்க அடியோட தன்மை மாறும். அப்புறம் வீக்காக ஃபீல் பண்ணுறது, கை கால் இதெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி கையை வந்து சரியாக தூக்க முடியல, இல்லை எந்திரிச்சு அவங்களால கொஞ்சம் தூரம் எப்போ நடக்கிற தூரம் நடக்க முடியல, இதெல்லாம் லாங் டேர்மில் அந்த 2-3 நாளைக்குள்ளே வருது. அப்போவும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி தலையில் அடிபட்டவங்கள்ட்ட நம்ம பக்கத்தில் இருந்து அதை பார்த்தோன்னா என்னென்ன கேள்விகள் கேட்டு, இந்த வேறு எந்த உடல் அறிகுறிகள் இல்லை, ஆனால் அவங்களுக்கு மறதியோ குழப்பமோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சில சமயம் தெரியாமல் போகலாம். அதை எப்படி செய்யணும், அதை எப்படி நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கணும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக ஒரு விஷயம், விளையாடிட்டு இருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலோ தலையில் அடிபட்டு இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க விளையாட்டை தொடர்ந்து பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விருப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திக் முருகேஷ். ஹாவ் எ நைஸ் டே.